தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அனைவரையும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்திய மண்ணில் சிந்திய ரத்தம் புத்துயிர் பெற்று பட்டொளி வீசும் நம் தேசிய கொடிக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நமக்காக ஸ்கைப் வழியா விஜய் சேது நாராயணன் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய பக்கம் வந்து சேட்டலைட் சரியில்லாம இருக்கு, அதே மாதிரி வந்து மழை பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஏர் வழியா ஸ்கைப் வழியா வரதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். வியூவர்ஸ் அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே சார். வந்தே மாதரம் என்போம், இந்த மாநில தாயினை வணங்கிடும் என்போம். வந்தே மாதரம் என்போம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது ஆன்மீக நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு ரொம்ப நன்றி சார். அதாவது பிரச்சனைகள் வந்து தீராத பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அது பிரச்சனைகளா ஏற்கும் பொழுது இன்னும் அதிகமா அது வந்து சிந்தனைக்கும் கவலைக்கும் இடமாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜோதிடத்தை நம்புகிறவர்கள், ஆன்மீகத்தை ரொம்ப தீவிரமாக நேசிக்கிறவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நமக்கு பிடித்த கடவுளை வேண்டினால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுனால உங்ககிட்ட அந்த கேள்வி. நிறைய பேருக்கு பணம் வேணும்னு ஆசை இருக்கும், அதே சமயத்துல எனக்கு கடனே இல்லாம இருந்தா போதும்னு தோணும். அப்படி கடனே இல்லாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அப்ப அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? முதல்ல நமக்கு இந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்த நம்மளுடைய மாபெரும் தலைவர்களுக்கும் பல சிற்றரசர்களும் பேரரசர்களும் போராடி, அதே போல இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காத்து நிக்கிற நம்ம இந்தியன் ஏர்போர்ஸ், இந்தியன் நேவி, அதே போல நம்மளுடைய மிலிட்ரி குரூப் பிளஸ் நம்மளை காத்து நிக்கிற அத்தனை தேசியவாதிகளுக்கும் முதற்கண் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ நம்ம இந்த விடுதலைங்கிறது வாழ்க்கையில முதல்ல என்ன தேவை? பண பிரச்சனை இல்லாம இருந்தால்தான் நம்மளால நல்லா இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது முதல்ல நம்ம கடன் தீரணும். இந்த கடன் தீரணும்னு சொல்லி சொன்னாலே முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா கடவுளும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வராவை எடுத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் கடன் கொடுத்துருக்கிறதா தான் நம்மளோட ஐதீகம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கடன் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒருவேளை வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கடன்ல இருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து நான் பேசுறேன். இப்ப கேக்குது. வந்து இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்னு முதல்ல பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு, அதே போல சில பேருக்கு கடனை அடைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எளிமையான தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் கண்டிப்பா நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும். அந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ஆறாம் வீடான ரிண ருண சத்ருஸ்தானம், அதாவது அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, என்னதான் நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தாலும் என்னதான் நம்ம யோசிச்சாலும் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க ஒரு ஜோதிடரை போய் பார்க்கணும். அதோட சேர்த்து வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. வழிபாடுகளை தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கறது தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அதுக்கான ஆட்கள் உங்களுக்கு வருவாங்க, உங்களை காப்பாற்றக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும். அதே போல இதுல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ப்ரீ டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. அதாவது என் கடன் அடையலைன்னா நான் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு நினைக்காதுங்க. முதல்ல என்னன்னா, இந்த தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. இப்ப எக்ஸாம்பிள், உங்களுக்கு கடனை அடையணும் அப்படின்னா எனக்கு எது நினைச்சா கடன் அடையும் அப்படிங்கறத இறைவன்ட்ட விட்டுறணும். அப்ப வந்து இப்ப மாடர்ன் லெவல்ல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீங்க ஜெயிக்கிற மாதிரி நினைங்க செய்யுங்க அப்படிங்கும் போது அது என்ன ஆயிரும்னா, வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ்ங்கிற ஆஸ்பெக்ட்ல போயிடும். ஆனா நல்ல காலங்கள் இருக்கும்போது புரியும், கெட்ட காலங்களா இருந்தால் அது பலிக்காது அப்படிங்கும் போது இறைவன்ட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு
அதை மட்டுமே நினைங்க, கடன் அடையிறது என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கான வழிபாடுகள் நம்ம சித்த மகாபுருஷர்களும் அதே மாதிரி யோகிகளும் சொன்ன வழிபாடுகளை செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியா ஏற்படும். நிச்சயமா நிறைய நேயர்களுக்கு என்னன்னா, ஓகே பணம் கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் கடனாவது இருக்குதே அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா சொல்லுவாங்க. சில பேருக்கு சின்ன குழந்தையில இருந்தே பாத்தீங்கன்னா பக்கத்துல பென்சில் வாங்குறதுல ஆரம்பிச்சு அவங்க ஒரு 60 வயசு ஆனாலுமே எனக்கு இன்னும் 2 கோடி ரூபா கடன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த கடன் வாங்கக்கூடிய யோகம் கூட, கடனாளியாக இருக்கக்கூடிய யோகம் கூட ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். சார் வணக்கம். மேடம் வணக்கம். சார் விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சார் கிட்ட நீங்க பேசலாம். சார் சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயச்சந்திரன் சார், ஜெயச்சந்திரனுக்கு பையனுக்கு வேண்டி கூப்பிடுறேங்க. சொல்லுங்க. ஜெயச்சந்திரன் 18/6/2003 சார் பிறந்தது. மகர ராசி திருவோண நட்சத்திரம். சரி சார். சார் எந்த வேலைக்கு போனாலும் 10 நாள், இன்னும் காலேஜ் 1 வருஷம் இருக்கு, 10 நாளைக்கு போறோம், 10 நாளைக்கு வீட்லயே இருந்துக்கிறேங்க சார். இவருக்கு வந்து இந்த பிரச்சனை இப்ப கிடையாதுங்க, கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாவே இந்த மாதிரிதானே இருக்கு. சரி. இத பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது உங்க குலதெய்வ வழிபாட கண்டிப்பா செய்யணும் சார். குலதெய்வ வழிபாட வந்து தொடர்ந்து செய்யுங்க. அதாவது இதுக்கான கோயிலுக்கு போனேன் அப்படிங்கறத விட உங்க ஜனனகால ஜாதகத்தை அருகாமையில உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் பாத்துட்டு, ஏன்னா அவருக்கு இப்ப ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், விளையாட்டுத்தனம் நிறைய இருக்கும் சரிங்களா. அப்படிங்கும் போது அதே மாதிரி அவரோட சகவாசங்கள் நட்பு ரீதியான உள்ள விஷயங்களை கவனிச்சுக்கணும் சார். ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு உங்க குலதெய்வ வழிபாட பண்ணிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் சார். ஒருத்தருடைய ஜாதகத்துல நீங்க கோடீஸ்வரியாக கூடிய யோகம் இருக்கு, பணக்காரராக கூடிய யோகம் இருக்கு, அப்படின்லாம் இருக்கிற மாதிரி கடனாளியாகவே இருக்கணுங்கிற யோகம் இருக்கான்னு நம்ம கேட்போம். சார் சொல்லுங்க சார், ஒருத்தருடைய ஜாதகம் நீங்க சாகுற வரைக்கும் கடனாளியா தான் இருப்பீங்க, அட்லீஸ்ட் 100 ரூபாயா அது கடன் இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஜாதகங்கள் இருக்கா? அருமையான கேள்விமா. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வெறும் இந்த யூடியூப் மட்டும் பார்த்துட்டு நான் சுக்கரனை வழிபட்டா சரியாயிரும், நான் செவ்வாய வழிபட்டா சரியாயிரும் அப்படின்னு ஒரு ஒரு என்னன்னே தெரியாம சில பேர் பண்ணிடுறாங்க. அப்ப பண்ணும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தை ஒரு நல்ல கற்ற ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது அதுல கண்டிப்பா சில ஜாதகத்துல கடன் இருந்தாதான் நல்லா இருப்பாங்க. அதுல காரணம் என்னன்னா அந்த 6ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வலுத்துட்டால் அதுக்கு வந்து சில வழிபாடுகள் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த கடனை சில பேர் அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட சில ஜாதகத்துல வருங்கிறது தான் விந்தை. அதனால அந்த அறகுறையோ அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நம்பி வழிபாடுகள் பண்ணாதங்க. ஜனனகால ஜாதகத்தை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. யாரு பாதக அதிபதி, யாரு வந்து ரிணாதிபதி, அதே மாதிரி யாரு குணாதிபதி, யாரு உங்களுக்கு பாதகாதிபதினு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கற்ற ஜோதிடர்கிட்ட போய் தெரிஞ்சுட்டு அறகுறையாங்க. அது ரொம்ப ஹை லெவல் பிரச்சனைகள் தான் கொடுக்கும். அதனால கட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு பண்ணிட்டே கண்டிப்பா சில ஜாதகங்களுக்கு அப்படிதான். சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும், அதுக்கு முன்னாடி நம்ம கூட நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? விருந்தர் இருந்து பேசுறேன். முனி சரி. யாருக்காக கேட்கணுமா? எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கு மேடம், அதான் கேட்கணும். சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அல்லது வீட்டுக்காரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார், என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அவருக்கு 2/2/72. 2/2/72. சரி, அவருடைய ஜாதகத்தோட உங்க வீடு சண்டை போடாம இருப்பாரான்னு சார்ட்ட கேட்க. சார் அவங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கான், தீருமா தீராதா? கண்டிப்பா தீராதுன்னு எதுவும் கிடையாது. அம்மா நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அவரோட பேச்சுகளுக்கும் உங்க பேச்சுகளுக்கும் ஒத்தே வராதுமா. அதே மாதிரி இதுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பேச்சு கேட்டுதான் பிரச்சனைகளே வருது. இதுல வந்து பெண் தெய்வ வழிபாடு உங்க வீட்டுல, உங்க கணவர் வீட்டுல வழிபாடு
பெண் தெய்வ வழிபாட செஞ்சே வாங்கமா. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிழமதோ உங்களால முடிஞ்ச சந்தனமோ இல்ல பாலோ இல்ல எண்ணெயோ நல்ல எண்ணெய் ஜனனகால ஜாதகத்தை நல்ல கற்ற ஜோதிடர் அது அந்த வழிபாடுகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா, நல்ல மாற்றங்கள் இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா, கவலைப்படாதீங்க, எல்லா விஷயமும் காலம் வந்து அதை கழுவி செல்லும் சொல்லுவாங்க, பொறுமையோடு இருங்க. சார், இப்போ வந்து கடன் பிரச்சனைகள் இருந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ரூபாயாவது கடன் தீர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னீங்க, திருச்செந்தூர் முருகனை வந்து கைப்பிடிச்சாலே போதும், அவர் பெரிய பலன் தருவார் அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருந்தே ஒரு மந்திரமோ அல்லது ஒரு விளக்கோ ஏதாவது ஒரு ரீதியில் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விலகிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய அன்பர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது, கடன் அடைக்கவே முடியல, அடைக்கலாம சில வட்டிக்காரங்கனாலேயோ இல்ல நீங்க பணம் வாங்கின இடத்துலயோ நெருக்கடிகள் இருக்கு. ஆனா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க குளிக்கும் பொழுது நீங்க வந்து கையில கல்லுப்பு எடுத்துக்கோங்க, அதோட மஞ்சள் எடுத்துக்கோங்க, நினைச்சுக்க வேண்டியது விநாயகரை நினைச்சுக்கோங்க, காளியை நினைச்சுக்கோங்க, ஓம் கிரீம் காளிகாயே சுவாகா அப்படின்னு நினைச்சிட்டு உங்க தலையை ஒரு 27 தடவை சுத்திட்டு நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மஞ்சளும் கல்லுப்பும் கலந்த தண்ணிய ஒரு கப்புல கலந்துட்டு அதை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்க வயிறு தொப்புள்ள இருந்து அடிவயிறு வரைக்கும் இருக்கிறதுல லைட்டா விடுங்க, விட்டுட்டே வாங்க. விட்டுட்டே வரும்பொழுது மனசார இந்த கையை இப்படி எடுத்து கீழே இப்படி போற மாதிரி, எப்படி நம்ம ஒரு பொருளை தூக்கி போடுவோம் அந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இந்த கடன் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாவிச்சுட்டு உங்க வீட்டுலயே அந்த இது இருக்கும், அதாவது தண்ணி வெளியே போற இடத்துல போடுங்க, போட்டுட்டு குளிச்சுங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, இது ஒரு உயர்நிலை தாந்திரிகம். இப்ப என்ன நடக்கும்னா, இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் இந்த கடன் தீர்றதுக்கான வழிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஓகே சார், நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி பக்கத்துல இருந்து. யாருக்காக பார்க்கணும், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்காக வேண்டி பார்க்கணும் மேடம். பொண்ணு பிறந்த தேதி தெரியுங்களா? 22/5/1998 மேடம். சரி, என்ன கேள்வின்னு சார்கிட்ட கேளுங்க, அவர் பேசுவார். அம்மா காலை வணக்கம்மா. அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, சார் கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். அம்மா காலை வணக்கம். வணக்கம் சார். அம்மா சொல்லுங்க. காலை வணக்கம் சார். சொல்லுங்க. நான் பொண்ணுக்காக வேண்டி கேக்குறேன் சார். சொல்லுங்க. அந்த ஒரு பொண்ணு தான் சார், அந்த பிள்ளை பிறந்த அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார், வேலை கேட்டா வேலை கிடைக்கல. அதாவதுமா இந்த பொண்ணுக்காக நீங்க வேண்டுதல்கள் பண்றத விட்டுருங்க. உங்க கணவர் வழியில கருப்பண்ண சுவாமி ஐயனார் இந்த மாதிரி வழிபாட்டுல இருக்கிற குடும்பம் தானே நீங்க? நீங்க இந்த குலதெய்வ வழிபாட்டுல, குலதெய்வ வழிபாட்டுல தொடர்ந்து டெய்லி அந்த பொண்ணோட தலையை ஒரு 27 தடவை சுட்டிட்டு 1 ரூபாய் காசோ 5 ரூபாய் காசோ இதை சேர்த்துட்டே வாங்க. இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே நிறைய வேண்டுதல் பாக்கி உண்டு இந்த பொண்ணுக்கு. ஸோ அதனால அதை நீங்க எடுத்துட்டு அந்த காசுல ஏதாவது பொருளை பண்ணி சுவாமிக்கு சேர்த்துட்டு இனிமே அந்த பொண்ணுக்காக எதுவும் வேண்டாதீங்க. டெய்லி குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யுங்க. உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேண்டுதல் கடன்கள் தான் நிறைய இருக்குமா, அதை ஃபர்ஸ்ட் நிவர்த்தி பண்ணுங்கம்மா. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் இருக்கும்மா. நன்றி. சார், இப்போ வேண்டுதல்னு சொல்லும்போது எனக்கும் ஒரு ஞாபகம். பல நேரங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து 10th பாஸ் ஆனால் தேங்காய் உடைக்கிறேன்னு ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கல்யாணம் பிறந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பிறந்து நமக்கு பேர குழந்தைகள் வரைக்கும் நம்ம பல வேண்டுதல்கள் இருக்கும். சில வேண்டுதல்கள் மறந்து போயிடும். அப்படி வேண்டுதல்கள் மறந்து போனவங்க அது என்னன்னு கூட ஞாபகம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி அதை வந்து தீர்த்துக்கலாம்? ஓகே, நான் இதை மறந்துட்டு ஆனால் ஏதோ பண்ணணும்னு ஒன்று இருக்குது அப்படின்னா எந்த வேண்டுதலும் மறந்து போன ஒன்றுக்கு நம்ம என்ன மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றலாம்? சூப்பர்மா. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் வேண்டுதலே ஒரு ஸ்டேஜில் கடன் ஆயிடும். இப்போ நம்ம கடன்ன்றது பேசிட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரே விமோச்சனம் யாருன்னா பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரனோட வழிபாடுகள் பண்ணும் பொழுது அதாவது நல்ல எண்ணெய் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு தொடர்ந்து சிவாலயத்துக்கு கொடுத்துட்டே வாங்க. அப்படி நான் வழிபாடு பண்ண மாட்டேன், நான் ஒரு பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்றவங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து உடல் குணமற்றவர்களுக்கு அதே போல நீங்க செய்ய வேண்டியது அதாவது உடல் குணமற்றவர்களுக்கு படிப்பு செலவுகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஞானிகள் அதே மாதிரி ஞானிகள் சொல்லக்கூடியவங்க சில பேர் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும். அதே மாதிரி தெரு நாய்கள் காத்து எதுவுமே செய்ய முடியாம இருக்கும், வீட்டுல வளர்க்குற நாய் கிடையாது, அந்த நாய்களுக்கு நிறைய உணவு கொடுங்க. இப்படி செய்யுங்க. பொதுவா சாஸ்திரத்துல வேண்டணும்னு சொல்லவே இல்லை, ஏன்னா முடிய கொடுக்குறேன்னு வேண்டவங்க என் விரலை வெட்டி கொடுக்க வேண்டியதானா, ஏன்னா அது வளராது. சோ இதுவே ஒண்ணு தப்பான வழிபாடுதான். சோ வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தா இருக்கு, யான் விடும்பையில. அதனால இத வேண்டாம நம்ம கடமையா செய்யணும், டெய்லி வழிபடணும், பல் தேய்க்கிற மாதிரி தூங்குற மாதிரி. நம்ம ஆளுங்க எப்படின்னா கஷ்டம் வந்தா மட்டும் சாமி கும்பிடுவாங்க, நல்ல பணக்காரங்களாயிட்டா அவங்களை மறந்துடுவாங்க. இது இல்லாம டெய்லி அதை ஒரு ஹாபிட்டா கொண்டு வரணும். இப்படி நீங்க பண்ணும் பொழுது நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம், கேள்வி மட்டும் சுவாமியை கேளுங்க, எனக்கு முடிச்சு நான் பண்ணா எது நடக்கும் அப்படின்னு கேட்டா அது வழி கொடுக்கும். ஓகே, நீங்க சொல்றத பாக்கும்போது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டாம், உனக்கு என்ன தெரியுமா அங்க போய் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, நான் பத்மா பேசுறேன். சொல்லுங்க பத்மா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் பத்மா பேசுறேன் மேடம். எங்க பையனுக்கு கேக்குறேன். சொல்லுங்க பத்மா. 29/1990. ஓகே, உங்க பையனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்க? சரி, தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு நன்றி சார். அவங்க பையனை பத்தி கேக்கணுமா? பத்மா மேடம், நீங்க தொடர்ந்து நம்ம புதியுகத்துக்கு கால் பண்றதுக்கு நன்றி. அதாவது இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல நீங்க நிறைய தடவை எனக்கே பேசியிருக்கீங்க, நானும் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க சரிங்களா. அதாவது நீங்க கர்மாச கேட்க கேட்க, அதாவது ஜாதகத்தை மட்டுமே பார்க்க பார்க்கவும் உங்களுக்கு அது ஒரு வருத்தங்கள் தான் கொடுக்கும். உங்களுக்கு நிறைய தடவை நீங்க பேசும் போதெல்லாம் நிறைய தடவை பேசியிருக்கேம்மா, தனிப்பட்ட முறையிலேயே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கம்மா சரிங்களா. அந்த வழிபாடுகள் செய்யும் போது கடவுள் உங்களை காப்பாற்றுவாருமா. நன்றி, ரொம்ப நன்றிமா அழைச்சதுக்கு. சார், இப்போ வந்து நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சின்ன கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வழின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வழி தான், ஐயோ எனக்கு கடன் தீரணுமேன்னு. நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க, இந்த கடன் பிரச்சனை தீரலேன்னு சொல்லி ஒரு டிப்ரெஷன் ஆகி ஒரு தவறான முடிவுகள் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறக்காக திருச்செந்தூர் போங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும், நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குடும்பம் நடத்த போகிறோம், எப்படி இந்த கடனை தீர்க்க போகிறோன்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ்? இப்ப நாங்க பேசுறோம்னா நாங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான், அது ஜோதிடரா இருக்கட்டும், ஒரு வாஸ்து கன்சல்டன்டா இருக்கட்டும், யாரும் கடவுள் எல்லாம் கிடையாது. அடிக்கடி சொல்ல ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க, தெய்வத்தை நம்புங்க. இரண்டாவது விஷயம், இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பணம் கொடுக்கு, நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆனா ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. இப்ப எளிமையான இன்னொரு தாந்திரிக விஷயம், அதாவது ஒரு இதை எடுத்துக்கோங்க, எண்ணெய் எடுத்துக்கோங்க, கையில நவதானியம் எடுத்துக்கோங்க,
போட்டுருங்க, ஒரு 7 நாள் அதை வைங்க உங்க சுவாமி இடத்துலயே வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு அப்புறம் 7 நாள் கழிச்சு அது காஞ்சிரும். அது இருக்க நவதானியத்தை எடுத்து பறவைகள்லாம் சாப்பிடாம மாடியில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியாக்கி உங்க வீட்டுல ஒரு சிகப்பு கலர் துணியோ இல்ல மஞ்சள் கலர் துணியிலையோ எடுத்து கட்டி உங்க பீரோல வைங்க. இது வைக்கும் பொழுது அதுக்கான இது கிடைக்கும், வழிகள் கிடைக்கும். அதே மாதிரி எதுக்காகவும் தப்பான சிந்தனைக்கு போகாதீங்க. என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தங்கம் உருவாகிறதுக்கு சூடு வச்சு வச்சுதான் பண்றாங்க, ஒரு வைரம் உருவாகிறதுக்கு அடிச்சு அடிச்சுதான் கொண்டு வர்றாங்க. அதனால எல்லாத்துக்குமே வழிபாடுகள் இருக்கு. எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா கடவுள் எல்லாத்தையும் காப்பாத்துவார், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு வந்து சில இடங்கள்லாம் மழை பெய்யறதுனாலையும் நம்ம ஸ்கைப் வழியாக வர்றதுனாலையும் நிறைய நேயர்களை கனெக்ட் பண்ணவும் முடியல, சில நேரங்களில் தடைகளாகவும் இருக்குது. அதற்கு நேயர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். இப்போ உங்களை சந்திக்கணும்னா எந்தெந்த ஊர்களுக்கு பயணம் பண்ணுறீங்க, எந்தெந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க? தேங்க்யூ மேம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்சி சென்னையில் பண்ணுறோம். இப்போ நம்ம டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொரோனா டைமுங்கிறனால பண்ணுறதில்லை. இப்போ நீங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் தாந்திரிக ரீதியான முறையிலையும் மலையாள முறையிலையும் நம்ம ஜோதிடம் பார்ப்போம். இத பத்தி நீங்க பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த நிமிஷம், இதுக்கு கண்டிப்பா கட்டணங்கள் வாங்கி தான் பண்றோம். சோ ஒருவேளை விருப்பமா இருக்கிறவங்க டெலிபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து சில பேருக்கு வீட்டுக்கு போய் சில விஷயங்கள் பண்றது ஒரு நாளைக்கு எவ்ளோ மக்களை பாக்குறீங்க சார்? மேம் நார்மலா ஒரு 20-25 பீப்பிள் பாப்போம். ஓகே. ஆமா, அதே மாதிரி கிழமைகள் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை பார்க்க கூடாது அப்படியே நம்ம பாக்குறோம் மேம். எல்லா டேஸும் பாக்குறோம் சார். ஆமா மேம். கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு ரிண விமோசன ஈஸ்வரர்னு சொல்லி, ஒருவேளை இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விடாம 11 வாரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் கண்டிப்பா அந்த பரமேஸ்வரன் வந்து காப்பாத்துவார். ரிண விமோசன ஈஸ்வரர் மந்திரம்னு சொல்லிட்டும் இன்டர்நெட்ல இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஃப்ரீயா கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு அந்த யூடியூப் லிங்க் அனுப்புறேன், நீங்க அதை பண்ணிட்டே வாங்க. மிகப்பெரிய வெற்றிகள் அந்த பரமேஸ்வரன் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம கடன் பிரச்சனைகள்லேருந்து தீர்வுக்கானதும் உங்களை சந்திக்கிறதுக்கும் இதுக்கும் கேட்டாச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை, இப்போ வீட்லேயே இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் முருகனை நினைத்தோ அல்லது வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த கடவுள் பேரை சொல்லியோ மந்திரங்களோ அப்படி ஏதாவது பண்ணால் சில பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? 100% இருக்கு மேம். அதாவது அகம் பிரம்மாஸ்மி, அதாவது தாந்திரிகத்தில் வந்து மூலிகை தாந்திரிகம்னு இருக்கு, அகத்தாந்திரிகம்னு இருக்கு. எந்த ஒரு குருவாக இருந்தாலும் இதை நான் உறுதியா சொல்றேன், அவங்களுக்கு தாந்திரிக சக்தி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சக்திகள் இருக்கும். இத பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா அதுதான் உண்மை. சோ அப்போ அகம் பிரம்மாஸ்மி, கடவுள் நம்மள்ட்ட தான் இருக்காரு. அன்பே சிவம், அதே மாதிரி நம்ம கிட்ட தான் கடவுள் இருக்காரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற கடவுளை நம்ம உணரும் பொழுது அதுக்கு வந்து கோயிலுக்கு போனாதான் சுவாமிங்கன்னா அது கிடையாது. நீங்க இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய அகரீதியான வழிபாடுகள் பண்ண பண்ணவே மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விடுதலை அடையலாம். ரொம்ப நன்றி சார். ஸ்ரீ தாந்திரிக அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் நமக்காக ஸ்கைப் வழியா வந்தாங்க சார். உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ரொம்ப வருஷமா. தேங்க்யூ. சாரி சார். இந்த மாதிரி